இன்னைக்கு கூட பூர்வகுடி அமெரிக்கர்கள் ஷாமன்னு அழைக்கிற மாந்திரிகர் கழுகா மாறுவது பத்தி கதைகள் இருக்குது. அமெரிக்காவில் மாந்திரிகம் செய்யறவங்க வேற முறைகளை வளர்த்தாங்க. அவங்க வேற வடிவங்களை எடுப்பாங்க, அந்த வடிவங்களை ஒரு குறிப்பிட்ட விதத்துல வேலை செய்ய வைப்பாங்க. மாந்திரிக அறிவியல்ல பல அம்சங்கள் இருக்குது. அதர்வன வேதம் முழுவதுமே இதை பத்தி தான். பூர்வக்குடி அமெரிக்க கலாச்சாரங்கள்ல விலங்குகளுடைய உயிர்கள் மனித வாழ்க்கையில அங்கம் வகிக்கிறதா நம்பப்படுது. மனித சக்திக்கும் விலங்கு சக்திக்கும் இடையில இருக்கிற உறவுகளுடைய தன்மை பத்தி உங்க புரிதல் என்ன? சில மாந்திரிக அறிவியல் முறைகள்ல சில விஷயங்களை ஒருத்தர் செய்ய முடியும். ஆனா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அது முற்றிலும் தேவையில்லாததா பார்க்கப்படுது. யோக பாரம்பரியத்தில் தேவையே இல்லாத ஒரு பின்னோக்கிய படியாக இது பார்க்கப்படுது. மாந்திரிக வழியில் இந்த விஷயங்கள் செய்யப்படுது. சமீபத்தில் நாங்கள் நேபாளத்தில் மலையிட்டு இருந்தப்போ ஒரு பள்ளத்தாக்கு பக்கமாக போனோம். அங்கே சில நேபாள பழங்குடியினர் விலங்குகளை வச்சு மாந்திரிகம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த செயல்முறைகள். ஆனால் நவீன தொழில்நுட்பம் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் அர்த்தம் உள்ளதா பயனுள்ளதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் மாந்திரிகத்தின் மூலமாக சில விஷயங்களை செஞ்சுக்க முடிஞ்சது. ஷாமன் முறையில் இப்படி ஒரு தனி பாரம்பரியமே இருக்குது. பூர்வக்குடி அமெரிக்க ஷாமன்னு சொல்லப்படுற மாந்திரிகர் கழுகா மாறுவது பற்றி இன்னைக்கு கூட கதைகள் இருக்குது. There is a whole tradition of shamanism where it is அவர் ஈயா ஓனாயா வேற விலங்கு வடிவம் எடுத்து வேறு இடங்களுக்கு போற கதைகள் எத்தனையோ இருக்குது. Transforms himself into some other form and gets there and all this. இதெல்லாம் வெறும் கதைகள் மட்டும் இல்ல. ஒருத்தர் விரும்பினா தன் உருவத்தை மாத்திக்கிறது முழுக்க முழுக்க சாத்தியம்தான். அதனால மக்கள் வசதிக்கேத்த மாதிரி வடிவங்கள் எடுக்கிறது புதுசும் இல்லை. இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட உலகத்துடைய எல்லா பகுதிகளிலையும் இது வழக்கத்தில் இருக்குது. குறிப்பாக வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஷாமன்கள் அவங்கள பற்றிய பேச்சு சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாக பரப்பப்பட்டு வருது. இந்த ஷாமன்கள் கழுகாவும் ஓனாயாவும் மாறுவது பற்றிய கதைகள் எதனாலன்னு பார்த்தா, இந்த ரெண்டு வடிவங்களோட அவங்க அதிகமாக புழங்குனாங்க. நமக்கு இது புதுசு இல்லை, ஆனால் இந்த கலாச்சாரத்தில் அதை தாழ்வாக பார்த்தாங்க. அங்கே அவற்றை உயர்வாக பார்க்குறாங்க. ஏன்னா இது ஆன்மீகம் இல்லை, இது மாந்திரிகம். நம்ம நாட்டில் உள்ள மாந்திரிக விஞ்ஞானிகள் அவங்கள நான் விஞ்ஞானிகள்னு ஏன் சொல்கிறேன்னா, அவங்க தங்களை பறவையாவோ விலங்காவோ மாற்றிக்க நினைக்கிறதில்ல. ஏன்னா அதில் ஆபத்து இருக்கு. ஏன்னா நீங்கள் வேறொரு வடிவம் எடுக்கிறப்போ இந்த மனித உடல் பாதுகாக்கப்படணும், இல்லைன்னா இது தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி சில சம்பவங்கள் நடந்திருக்குது. அவங்க உடலை பாதுகாப்பாக விட்டுட்டு கழுகாக மாறி கொஞ்ச நேரம் பறந்த பிறகு திரும்பி வந்தால் மனித உடல் காணாமல் போயிருக்கும். அப்போ அந்த கழுகு என்ன செய்யும்? அது கீழே வந்து உட்கார்ந்து நான் ஒரு யோகின்னு சொல்லுமா? ரொம்ப பரிதாபமான நிலைமை இல்லையா? உங்களால் பறக்க முடியாததால் கழுகா இருக்கிறது பெரிய விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கழுகா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது வானத்தில் உயர பிறந்தாலும் எப்பவுமே கீழே தான் பார்த்துட்ருக்குது. மேலே போய் கீழே பார்க்குறதுக்கு இங்கே உட்காந்து மேலே பார்க்குறதே மேலானது. உண்மையாக தான். அதனால் இங்கே உள்ள மாந்திரிக விஞ்ஞானிகள் வேறு விதமான முறைகளை உருவாக்குனாங்க. அவங்க வேறு வடிவங்கள் எடுக்க மாட்டாங்க,
அவங்க வேற வடிவங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வடிவங்களை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வேலை செய்ய வைப்பாங்க. அவங்க குறிப்பிட்ட ஒரு விலங்கை எடுத்துக்குவாங்க. பொதுவாக அவங்க அதிகம் பயன்படுத்துகிற ஒரு விலங்கு கோழி. கோழியை வீணாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கோழி இளசா துடிப்பாக இருக்கணும், சமைக்கப்படாததாக இருக்கணும். கோழியோட உயிரை விடுவிச்சு அந்த உயிர் வடிவத்தின் மூலமாக சில விஷயங்களை உங்களுக்கு செய்துக்க முடியும். நீங்கள் அந்த கோழி உடலை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு தேவையானதை அந்த கோழியை செய்ய வைக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் வச்சு இயக்கிற கோழி மாதிரி. நீங்களே கோழியாக மாறுவதற்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் கோழி மேலானது இல்லையா? நீங்கள் கோழியாக மாறினா அதில் ஆபத்து இருக்குது. நீங்கள் உடலை விட்டுட்டு போகிறீங்க. நீங்கள் கோழியாக மாறி ஏதோ செய்ய முயற்சி செய்கிறப்போ உங்களை யாரோ தந்தூரி ஆக்கிட்டாங்கன்னா என்ன செய்கிறது? அதனால் அதே விஷயங்களை கவனிக்க இன்னும் நுட்பமான வழிமுறைகளை உருவாக்குனாங்க. மாந்திரீக அறிவியலுக்கு பல அம்சங்கள் இருக்கிறது உண்மைதான். இதுக்கு ஒரு தனி வேதமே இருக்குது. அதர்வன வேதம் முழுவதும் மாந்திரீகம் தாந்திரீகம் பற்றினது தான். சில விஷயங்கள் செய்யணும்னா நம்மால் செய்ய முடியும். ஆனால் நம்ம அந்த மாதிரி விஷயங்களை ஈஷால அனுமதிக்கிறது இல்லை. அதால் என்ன சாதிக்க போகிறோம்? இப்படி செய்யறதால நீங்கள் இன்னும் ஆழமாக அறியாமையோட பாதாளத்துக்குள்ளே தான் போவீங்க. நீங்கள் ரெண்டு உடல்கள் மாற்ற முடியும்னா இது ஒன்று அது ஒன்று. இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் சிக்கி போவீங்க. இதோட ஆற்றலே உங்களை பல விதங்களில் அழிச்சு போட்டுடும். நவீன தொழில்நுட்பம் இல்லாதப்போ மாந்திரீகம் ரொம்ப பயனுள்ள ஒரு செயல்முறையாக இருந்துச்சு. பொருள் உலகத்தை அணுகிறதுக்காக அதை குறிப்பிட்ட சில விதங்களில் பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த நிலையை அடையிறதுக்கு அவ்வளோ அல்லாடணும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மாந்திரீகம் அர்த்தம் வாய்ந்ததாக இல்லை. ஏன்னா மாந்திரீகம் செய்யக்கூடியதில் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே, கிட்டத்தட்ட அதுக்கு மேலேயும் நவீன தொழில்நுட்பம் இன்னைக்கு செய்யுது. நீங்கள் ஒரு ட்ரோன் அனுப்பினாலே போதும், இல்லைனா டிவி ஆன் செஞ்சால் போதும், இல்லைனா உங்கள் செல்ஃபோன் ஸ்க்ரீனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிற எல்லாத்தையுமே சொல்லிடும். அந்த காலத்தில் மழை மேகம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா அத்தனை விஷயங்களை செய்யணும். இன்னைக்கு அவசியம் இல்லாமல் போச்சு. வானிலை அறிக்கை பார்த்தா போதும். இன்னைக்கு இது தேவையில்லாத முயற்சின்னு சொல்ல வரேன். அதனால உங்கள் விலங்கு குணத்தை தாண்டி வளர்றதுல கவனத்தை செலுத்துறது சிறப்பு. விலங்கு தன்மையோட உறவு வளர்த்துக்கிறதுல கவனம் தேவையில்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற விலங்கு தன்மையை எப்படி ஒழிக்கிறது, அதுதான் என் வேலையே. விலங்குகள் கூட தொடர்பு ஏற்படுத்துறது என் வேலை கிடையாது. தாந்திரிகம் செய்து பிணங்களை நடக்க வைக்க முடியும். யாரோ ஒருத்தர் இறக்கிறப்போ, இல்லைன்னா இறந்துட்டாங்கன்னு மருத்துவ சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறமா. அவர் முழுவதுமா இறந்திருக்க மாட்டார். 5-7 நிமிஷங்களுக்கு உயிரோடு இருக்கிற மாதிரி நடந்துக்கும். அப்புறம் அதனுடைய சக்தியெல்லாம் தீர்ந்து போய் செத்து விழும்.